வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பக்கவாதம், இந்த பக்கவாதத்தை பத்தி பல பேருக்கு தெரியறதே கிடையாது. ஒன்ஸ் அவங்க வீட்டாருக்கு யாருக்காவது பக்கவாதம் வந்த பிறகுதான் பக்கவாதம் வந்திருக்குன்றது இருக்கு. ஒன்ஸ் பக்கவாதம் வந்த பிறகு அவங்க லைஃப் லாங் அதே பொசிஷன்ல தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல பக்கவாதத்தை நிச்சயம் ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பிகாஸ் நிறைய பேர் சொல்லக்கூடியது இமீடியட்டா ஒரு 4 hoursக்குள்ள ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டா பக்கவாதம் ரிவர்ஸ் ஆகும்ன்றாங்க. பட் அந்த 4 hoursல வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு பதட்ட நிலை தான் வருமே தவிர இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் போகணுன்ற புரிதல் எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒன்ஸ் பக்கவாதம் வந்த பிறகு அதை எப்படி நீங்க இயற்கை முறையில ரிவர்ஸ் பண்றீங்க, திரும்ப அதை எஃபெக்ட் ஆகாமல் எப்படி பார்க்கறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது நம்ம பக்கவாதம் அப்படின்னா என்ன, இது நம்மளுக்கு எதனால் வருது அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பக்கவாதம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு வந்து கை பக்கவாதம் வந்தோடனே கண்டிப்பாக வந்து கை கால் எல்லாமே வந்து இழுத்துட்டு போகி நம்மளுக்கு செயலிழப்பு வந்து ஏற்பட்டுரும். ஏன்னா உடனே நம்மளுக்கு பிரெயின்லேருந்து நம்மளுக்கு போகக்கூடிய அந்த பிளட் சப்ளை நம்மளுக்கு தடைப்படுறதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ரத்தோட்டம் நம்மளுக்கு குறைபட்டு அந்த மூளை செல்கள் எல்லாமே அழிவு ஏற்பட்டு நம்மளுக்கு சடனாக ஒரு கை ஒரு கால் நம்மளுக்கு இழுத்துட்டு போயிடுது. ஒரு சில பேர்த்துக்கு மயக்கத்தோட அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்போ திடீர்னு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. திரும்ப எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கை கால் வந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு அந்த டைமே ரெக்கவர் ஆகி திரும்ப அவங்களோட கை கால் எல்லாமே கொஞ்சம் நல்லா அசைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இழுத்துட்டு போனது அவங்களால வந்து விரிக்க முடியாது, நீட்ட முடியாது, இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு க்ரானிக்காக 2 வருஷம் 3 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை ஒரு கால் வந்து முற்றிலும் செயலிழக்கப்பட்டு அவங்க நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கையில் ஏதாவது பாத்திரங்கள் ஒரு டம்ளர் கூட தூக்குறதுக்கு ஒரு சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்ல எக்ஸசைஸ் வந்து நல்லா விடாமல் பண்ணி மன தைரியத்தோட வைராக்கியமாக எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் திடமாக நினச்சி அவங்க அந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட கை காலை வந்து நல்ல ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இது தானாகவே பேஷண்ட் வந்து இன்டென்ஷனோட அவங்களே பண்ணி அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. சில பேர்த்துக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சை இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து கொடுத்து அவங்களுடைய மசில் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கை கால் வந்து அசைக்கக்கூடிய தன்மை வந்து ஏற்படுத்தி கொண்டு வருவோம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க, செஞ்சால் கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி பொழுதனைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாங்க, எக்ஸசைஸ் கூட செய்யாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஃபுல்லாக கை கால் வந்து நல்லா முழு அளவில் இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். கை வந்து அவங்களால நீட்டக்கூட முடியாது. நம்மளா ஃபோர்ஸ் அப்படிச்சு இழுத்தாலும் அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அவங்களால நீட்ட முடியும். சில பேர்த்துக்கு சுத்தமாக நீட்ட கூட வராது, அப்படியே ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி தான் கிளாஸ் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க பக்கவாதத்தினால அஃபெக்ட் ஆனவங்க. இப்போ இந்த பக்கவாதம் அப்படின்றது 80 வகையான வாதத்தில் ஒரு வகையான வாதம் பக்கவாதம். இந்த பக்கவாதம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு இப்போது இடதுபுற மூலையில் நம்மளுக்கு பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா வலதுபுற கை கால் செயலிழப்பு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். வலதுபுற மூலையில் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா இடது கால் கை எல்லாமே நம்மளுக்கு செயலிழப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு கை கால் செயலிழப்போட சேர்த்து முகத்திலையும் சில பேர்த்துக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும். முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து கண் வந்து சரியாக மூடாமல் இருக்கிறது, கண் இமை வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து தூக்கி காணப்படுறது, நெத்தி வந்து சரியாக சுருக்க முடியாது, கண்ணை வந்து இமைக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சில பேர்த்துக்கு கண் வந்து அப்படி கீழே அந்த கண் லோவர் லிட் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே அப்படியே சில பேர்த்துக்கு இறங்கி வந்துடும், கண் அப்படியே விரிஞ்சு காணப்படும், கண் பெரிய அளவில் முழு கண்ணு நம்மளுக்கு எக்ஸ்போசபிளாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சைடு வந்து மூக்கில் வந்து ஸ்மெல் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாய் ஒரு சில பேர்த்துக்கு கோணிட்டு போகும், பேச்சு வந்து தடுமாறும், பேச்சு குளறல் வந்து ஏற்படும். சில பேர்த்துக்கு பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும், சில பேர் பேசினாங்க அப்படின்னா சுத்தமாக நம்மளுக்கு புரியவே செய்யாது, அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்புறம் வாயிலிருந்து நீர் வந்து அதிகமாக ஒரு சைடு நம்மளுக்கு ட்ரிப்பிங் ஆகும். நம்ம எச்சில் இருக்கு பார்த்தீங்களா, எச்சில் வந்து நம்மளுக்கு சொட்டும் வடிய ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி ஒரு சில பேத்துக்குறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து லிப்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி அதை வந்து எச்சியை வந்து உள்ளுக்குள்ளே ஹோல்டு பண்ணக்கூடிய தன்மை வந்து இழந்து போய் நம்மளுக்கு எச்சி வந்து நம்மளுக்கு ஒழுக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சரியாக மெல்ல முடியாது, மெல்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மசில்ஸு, அந்த பக்கல் மசில்ஸுன்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு சைடு நம்மளுக்கு சில பேர்த்துக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். அதனால தான் கொஞ்சம் பக்கவாதம் இருக்கவங்களுக்குலாம் வாய் கோணலும் ஒரு சில பேர்த்துக்கு காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கை கால் வந்து நம்மளுக்கு செயலிழந்து போகிறதுனால கை கால் மசில்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ்ஸு, ஒரு விறப்புத்தன்மை, ஒரு ரிஜிடிட்டி, ஒரு இறுக்கம் நம்மளுக்கு ஏற்படுறதுனால என்னது அப்படின்னா, கை வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு மடக்கி இழுத்துட்டு இப்படி வந்து நம்மளுக்கு நேராக நம்மளுக்கு நிற்க ஆரம்பிச்சிரும். விரல் எல்லாமே நம்மளுக்கு இப்படி மாறிடும். இந்த விரலை வந்து அவங்களால இப்படி விரிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அப்படியே மசில்ஸ் வந்து அப்படியே ரிஜிடாக நம்மளுக்கு இழுத்துட்டு கொண்டு போய் இப்படி முடக்கி போட்டுரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலும் அவங்களுக்கு வந்து நீட்டி மடக்க முடியாது. கால் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நீட்டி விறப்பாக இருந்துட்டு அதையும் மடக்க முடியாமல் ஒரு மாதிரி கால் இப்படி தள்ளி தள்ளி வச்சு நடப்பாங்க. அது பேர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கெயிட்ன்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி காலை வச்சு நம்ம சர்க்கிள் போட்டு போட்டு நடப்பாங்க. ஏன்னா கால் வந்து மடக்க முடியாததுனால அப்படி வந்து எல்லா மசில் ஃபைபர்ஸும் அவங்களுக்கு வந்து ஸ்டிஃப் ஆகி எதுவுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகாமல் நம்மளுக்கு அப்படியே வந்து இதாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் இப்படியே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி வர ஆரம்பிக்கும். கால் வந்து சரியாக அவங்களால வந்து நீட்டி மடக்க முடியாமல் கால் பாரம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கால் பாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படியே இடுப்பு வலி ஏற்பட ஆரம்பிக்கும், மூட்டில் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இப்படியே சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தசை ஃபுல்லாக வலிக்கும். சில பேர்த்துக்கு கை இப்படியே இருக்கிறதுனால இந்த சைடு ஷோல்டரு ரைட் சைடு பாதிக்கப்பட்டதுன்னா ரைட் சைடு ஷோல்டர் வந்து பெயின் இருக்கும், லெஃப்ட்டு பாதிக்கப்பட்டதுன்னா லெஃப்ட் ஷோல்டர் பெயின் இருக்கும், இங்கே எல்போ பெயின் இருக்கும், இங்கே விரல்கள்லாம் பெயின் இருக்கும், மணிக்கட்டுலலாம் பெயின் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வீக்னஸ்னால நம்மளுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஷனும் யூரினும் அடக்கக்கூடிய தன்மை வந்து சில பேர்த்துக்கு இருக்காது, டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி மோஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு மோஷன் சரியாக போகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் சொல்லுவாங்க. ஏன்னா வாதம் வந்து உயர்ந்த கட்டத்தில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கிறப்போ நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். இதன் மூலமாக நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகளும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி தலை சுத்தல், மயக்கம் இந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனால நம்மளுக்கு தலை சுற்றல், மயக்கம் இது மாதிரிலாம் நம்மளுக்கு அடிக்கடி ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரி வர இல்லாமல் படபடப்பு வந்து காணப்படும். ஏன்னா ப்ரெஷர் ரிலேட்டடாக தானே இது மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு வருது. நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்னால ப்ரெஷர் வந்து அதிகரித்து பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கம்னா 180 மேலே நம்மளுக்கு சில பேர்த்துக்குலாம் 170 மேலே போச்சு அப்படின்னாவே ஸ்ட்ரோக் வர ஆரம்பிச்சிருது. 170, 180, 190 இல்லை சில பேர்த்துக்குலாம் 200 மேலே நம்மளுக்கு அந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகும் பார்த்தீங்களா. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மூளைக்கு போகக்கூடிய அந்த சின்ன சின்ன இரத்த குழாய்கள் எல்லாமே வந்து சிதறிடும், வெடிச்சிரும். வெடித்து அந்த ரத்தம் வந்து அங்கே கசிவு ஏற்பட்டு ஒரு சில பேர்த்துக்கு ஹெமரேஜா ரத்த கட்டுகளாக ஒரு சில பேர்த்துக்கு ஃபார்ம் ஆகும். ஒரு சில பேர்த்துக்கு அது அந்த ரத்தங்கள் ஃபார்ம் ஆகி அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு அழிவுகள் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு மூளைக்கும் அதே மாதிரி பாடிக்கும் போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை வந்து நம்மளுக்கு தடைப்படுத்தி விட்டு நம்மளுக்கு இந்த பக்கவாத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடுது. சில பேர்த்துக்கு மூளை வெசல்ஸ் அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து சுருக்கம் ஏற்பட்டு சில பேர்த்துக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால மூளை செல்கள் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால நம்மளுக்கு ரத்தோட்டம் குறைந்து நம்மளுக்கு பக்கவாதம் ஏற்படுது. சில பேர்த்துக்கு சுகர் க்ரானிக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் போய் மூளைக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு அந்த பிரெயின் செல்ஸும் நம்மளுக்கு அழிவுகள் ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் பக்கவாதம் நம்மளுக்கு ஏற்படுது. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து நமக்கு இது மாதிரியான பக்கவாதம் வந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வலிகள் உடம்புல ஏற்படும், முட்டி வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிகாஸ் எல்லாரும் நினைக்கக்கூடியது பக்கவாதம் வந்த பிறகு அந்த பாகமே மறுத்து போயிடுது, நமக்கு எதுவும் உணர்வுகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு. உணர்வுகள் இருக்குமா, வலிகள் இருக்குமா அந்த பாகங்களில்? கால் வந்து எந்நேரமும் மறத்து போகிற மாதிரியே தான் அவங்களுக்கு இருக்கும். உணர்வுகள் வந்து சரியாக அவங்களுக்கு இருக்காது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியே ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு கால் அதை வந்து ரொம்ப பாரத்தோடு தூக்கி தூக்கி நடப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வலிகள் வந்து இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா
எனக்கு நடக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த வலி கொஞ்சம் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேஷண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முட்டி வலி, இந்த மாதிரி முழங்கால் வலி, மசில் வலி, தொடையில் ஒரு மாதிரியான வலி எல்லாமே அவங்களுக்கு காணப்படும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட சைடை விட பாதிக்கப்படாமல் இருக்குது பார்த்திங்களா, நார்மலாக கை கால் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு தான் நல்ல வலிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா தாங்கி தாங்கி நடப்பாங்க, இந்த காலை வந்து சரிவர யூஸ் பண்ண முடியாமல் பாதிக்கப்படாமல் நார்மலாக இருக்க சைடு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி அவங்க வந்து நடக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு முட்டி வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பக்கவாதம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனால தான் நம்ம வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய பல பிரச்சனைகள்னாலையும் நம்மளுக்கு பக்கவாதம் வரும். சில பேர்த்துக்கு ஜெனட்டிக்காகவும் சில பேர்த்துக்கு பக்கவாதம் ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரெயினில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுது. அதை தொடர்ந்து மூளையினுடைய உறை வந்து தாபிதம் ஏற்பட்டு மூளை செல்களும் தாபிதம் ஏற்பட்டு அது அழிவு வந்து ஏற்பட்டது அப்படின்னாலும் அதையும் தொடர்ந்து நம்மளுக்கு பக்கவாதம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பிரெயினில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டதுனாலும் நம்மளுக்கு பக்கவாதம் ஏற்படும். அதே மாதிரி பிரெயினில் ஏதாவது கட்டிகள், டியூமரு இந்த மாதிரி ஏதாவது வளர்ந்தது அப்படின்னாலும் அது இம்பார்ட்டண்ட்டான நரம்புகள் இதெல்லாம் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து தடைப்படுத்தி விடுறப்போ பிரெயினில் கட்டிகள் எல்லாமே வளரும் பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூளை செல்கள் வந்து நம்மளுக்கு அழியப்பட ஆரம்பிக்கும். அழியப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு பக்கவாத பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர் மாவட்டம், இது ரணிக்கேட்ல. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்கு. உங்க வயசு? வயசு 43. ஓகேம்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஆ சரி அம்மா, வணக்கம், சொல்லுங்க. ஜாஸ்தியா போகுதா? நார்மல் வரல. ஆனால் மூலிகை மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா சுகரும் உங்களுக்கு நார்மல் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு சுகர்னால ஏற்படக்கூடிய அந்த கால் எரிச்சல், கால் சமீபத்தில் மரத்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே, தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். சரியா, HbA1c லெவலும் உங்களுக்கு 6 உங்களுக்கு வந்துடும். 3 எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறுகள் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம், கண்டிப்பாக சுகர் வந்து குறைஞ்சிரும். அது நீங்களே டெஸ்ட் எடுத்து பாருங்கள். 3 மட்டும் தொடர்ந்து இந்த மருந்துகளை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் எடுத்து பாருங்கள். 1 சுகர் நல்லா குறைஞ்சிருக்கும், 100-150 கிட்ட வரைக்கும் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும். 2nd எல்லாமே வந்து நல்லா நார்மல்க்கே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிரும். 3rd பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் நார்மல்க்கே உங்களுக்கு சுகர் வந்துடும். பேசிக்காக வந்து எல்லாத்துக்குமே வந்து 80-90 தானே நம்மளுக்கு ஃபாஸ்டிங்கில் வந்து நார்மலாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு சுகர் வந்து நல்லா குறைஞ்சிரும். அதே மாதிரி HbA1c லெவலும் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சி வந்துடும். இப்போ கை கால் எரிச்சல்லாம் இருக்குது அப்படின்னா சாதாரணமாக வந்து நம்மளுக்கு குங்குளியம் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குங்குளியம் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கம் தான், அந்த ரெசின்ஸை வந்து நம்ம நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு இளநீரில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இளநீர் நல்லா கொதிக்க கொதிக்க அந்த குங்குளியம் வந்து நல்லா சுத்தி ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது நல்லா சுத்தி ஆகி நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அப்புறம் வெளியே எடுத்து வச்சுட்டு அது வந்து தண்ணி எல்லாமே நல்லா கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா உரலில் போட்டு நல்லா இடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா தூள் ஆகிரும். நல்லா ஃபைன் பவுடராக ஆகிறதுக்கு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுத்த எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆகிரும்.
அது வந்து ஒரு ஒரு கிராம் அளவு இல்லாட்டி 2 கிராம் அளவு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லாட்டி வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, பசுவினுடைய வெண்ணெய், அந்த வெண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கை கால் எரிச்சல் வந்து இருக்காது, மரத்து போகிற பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அது வந்து நல்லா பாடிக்கு வந்து நல்லா நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பித்த நாடியும் நம்மளுக்கு அதிகரித்து காணப்படும். அந்த பித்தம் வந்து உயர்ந்து காணப்படுறதுனால தான் கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சிதைவு அழிவுகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால தான் சில பேர்த்துக்கு இன்சுலின் செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பித்தம் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுறப்போ கண்டிப்பாக அசிடிட்டி பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு தூக்கமின்மை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும், பித்தம் அதிகரித்து காணப்படுது அப்படின்னா. சில பேர்த்துக்கு மயக்கம் தலை சுத்தல் இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து செரிமான தொந்தரவுகளும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். செரிமான தொந்தரவுகள் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டது அப்படின்னாலும் நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு உயர்ந்து தான் நம்மளுக்கு காமிக்கப்படும். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு எந்த காரணங்கள்னால நம்மளுக்கு உயர்ந்திருக்கு, அதே மாதிரி நம்ம சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சரியாக மென்று சாப்பிட மாட்டீங்க, அப்படியே முழுங்கிருவீங்க உணவை ஃபுல்லாக. அப்போது அந்த உமிழ்நீரோட வந்து உணவு கலக்கப்படாமல் உள்ளே இறங்கும் போதும் நம்மளுக்கு சரியான அளவு நம்மளுக்கு டைஜஷன் வந்து இருக்காது. நல்லா உமிழ்நீரோட மென்று உணவை நல்லா கலந்து கூழாக்கி விழுங்கினதுக்கப்புறம் தான் டைஜஷன் வந்து முழு அளவில் நடக்கும். அப்படி டைஜஷன் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேவையான அளவு இன்சுலின் எல்லாமே நம்மளுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சலைவரி கிளாண்டை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சில பேர்த்துக்கு பார்ஷியலாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, மீதி 2 கிளாண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் சலைவரி கிளாண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஒரே வருஷத்தில் சுகர் வந்து வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சலைவரி கிளாண்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாயில் வந்து நம்மளுக்கு வறட்சி தன்மை ஏற்பட ஆரம்பிச்சிடும், நாக்கு வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போது நம்மளுக்கு சலைவரி என்சைம்ஸ்லாம் நம்மளுக்கு குறைவான அளவில் இருக்கும், ஃபுட்டு வந்து சரியாக டைஜஷன் ஆகாது, அதை தொடர்ந்து நம்மளுக்கு சுகர் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் உணவை வந்து எப்போதுமே வந்து நல்லா மென்று உமிழ்நீரோடு நல்லா கலந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து விழுங்க ஆரம்பிக்கணும். இப்போது சுகர் வந்துருச்சு அப்படின்னாவே மவுத்தில் ட்ரைனஸ் ஏற்படுதில்லை, அடிக்கடி நம்மளுக்கு நாவறட்சி ஏற்படுதில்லை, காரணம் வந்து இதுதான். சலைவரி செக்ரீஷன்ஸ் நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக டைஜஷனும் நம்மளுக்கு இன்ட்ரப்ட் ஆகும், அதை தொடர்ந்து நம்மளுக்கு சுகரும் நம்மளுக்கு ரைஸ்ட் ஆயிரும் சரியா. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறு குறிஞ்சாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு 3 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் இருக்க சாப்பிட்டதுக்கு பிற்பாடு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 1 மந்தில் சுகர் நல்லா குறையும். சுகர் நல்லா குறைஞ்சி எந்த ஒரு சிம்டம்ஸும் நம்மளுக்கு சுகர்னால எந்த ஒரு தொந்தரவுகளும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சுகருக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறுகள் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சுகரும் நார்மல் ஆயிரும், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு வராது. நல்ல லைஃப் ஸ்டைல்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக மாடிஃபை பண்ணிட்டு சாப்பிட்ற முறைகளை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கௌரி, காயிராம்பேட்ல இருந்து பேசுறேம்மா. எனக்கு வயது 45. உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு வந்து நெக் ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொன்னாங்க, நம்னஸ் கை ரெண்டு கையுமே நம்னஸ் இருக்கு விரல் மெட்டோன்னு சொல்லி போய் காமிச்சேன், அப்ப ஸ்பைனல் கார்டு நெக் ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப 4 days அதுக்கப்புறம் மெடிசன் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப 4 days பிஃபோர் என் தலையில வந்து ஏதோ ஊர்ன மாதிரியே இருந்தது, அதாவது முடியெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல ஏதோ ஊர்ன மாதிரியே இருந்தது. அது என்ன ப்ராப்ளம் என்ன? இப்பதான் ஏதாவது எவ்வளவு நாளா இருக்கு இது வந்து? இப்ப 4 days பிஃபோர் தான் தலையில வந்து ஏதோ ஊர்ன மாதிரியே இருந்தது. மரத்து போறது வலி எல்லாம் எவ்வளவு நாளா இருக்கு? கழுத்து திருப்ப முடியுதா? திருப்ப முடியுது. அது காமிச்சேன் டாக்டர் கிட்ட, ஆர்த்தோ டாக்டர் கிட்ட பயந்துட்டு போய், அவங்க வந்து இல்ல ஸ்பைனல் கார்டு நெக் ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு. இல்ல ஸ்ட்ரைட்டாலாம் இருக்காது, எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா கர்வ் எங்கெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்ததா எல்லாத்துக்கும் இருக்கும் சரியா. டிஃபார்மிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கைகோசிஸ் ஸ்கோலியோசிஸ், அது நல்லாவே தெரியும். லைட்டா கம்ப்ரஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு ஃபர்ஸ்ட்?
தொந்தரவு சொல்லுங்க, நான் கரெக்டா சொல்லிடுறேன். இல்ல இல்ல, எனக்கு ரெண்டு கை விரலையும் நம்னஸ் இருக்கு. நம்னஸ் இருக்கு, மரத்து போகுது. ஆமா ஆமா, சரி ஓகே. அதுக்கப்புறம் அது அப்படியே படுத்துட்டே இருந்தேனா ஜாயிண்ட்ல பெயின் வருது லைட்டா. சரி ஓகே. தோல் பட்டையில வலது புற ஷோல்டர்ல அங்க எல்லாம் ஏதாவது லைட்டா பெயின் அது இருக்கா? பெயின் இல்ல, அங்க சத்தம் வருது, சவுண்ட் வருது, சடக் சடக்குன்னு அந்த. சரி ஓகே. ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரபிளும் சேர்ந்து இருக்கா? இல்ல அதனால இல்ல, நல்லா பசிக்குது, சாப்பிடுறேன், அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்ல. சரி ஓகே. இது எனக்கு ஸ்ட்ரைட்டான ஆயிருக்கா? தலை சுத்தல் எதுவும் இருக்கா? அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட். சரி, அப்போ நீங்க எக்ஸ்ரே வந்து எடுத்துட்டு நீங்க மருத்துவமனை வந்து டாக்டர்ஸ்ட கூட வந்து காமிங்க, சரியா? அது ஒரு கடம ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு, அது என்ன ப்ராப்ளம்? அது பிளட் சர்குலேஷன் சரியா இல்லாதனால தான் அந்த மாதிரி இருக்கு, சரியா? இப்போ நம்னஸும் உங்களுக்கு அதனால தான். சர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்கிறப்போ, சர்விக்கல் போன் கம்ப்ரெஷன்ஸ் இருக்கிறப்போ நம்மளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க், இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்பேஸும் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நரம்பு, கைக்கு வந்து வரக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து அந்த சர்விக்கல் வெர்டிப்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள உடி வந்து ஊடால வந்து நம்மளுக்கு பிரியும், நம்மளுக்கு ரெண்டு கைக்கும் நம்மளுக்கு பிரிய ஆரம்பிக்கும். அப்போது இந்த மாதிரி போன் கம்ப்ரெஷன்ஸ் இருக்கப்போ நம்மளுக்கு நர்வ் கம்ப்ரெஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கும், ஆர்டெரியல் வெயின் கம்ப்ரெஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கும், சரியா? அப்போ நர்வ் கம்ப்ரெஷன்ஸ் நம்மளுக்கு அதிகமான அளவில் இருந்தது அப்படின்னா வலிக்க ஆரம்பிக்கும், கை வலிக்க ஆரம்பிக்கும், கை வந்து மடக்க முடியாமல் இருக்கும், அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். சில பேர்த்துக்கு கை வந்து வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வலினால், இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இரத்த நாளங்கள் அவங்களுக்கு வந்து அழுத்தப்பட்டது அப்படின்னா கையில் வந்து மரத்து போகிற மாதிரியான வருது, உணர்ச்சி இல்லாத மாதிரி வருது, லாஸ்ட் ரெண்டு விரல் மட்டும் மரத்து போகிற மாதிரி இருக்குது, லாஸ்ட் ரெண்டு விரலில் மட்டும் சூக பிடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது வந்து இரத்த ஓட்டம் நம்மளுக்கு அந்த கை வழியாக நம்மளுக்கு பிரேக்கியல் ஃப்ளக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு அழுத்தப்படுறதுனாலையும், பிரேக்கியல் ஆர்டரிஸ் நம்மளுக்கு வந்து அழுத்தப்படுறதுனாலையும் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது, இது ஏற்படுது, சரியா? அப்போ அந்த சர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து சரியாயிரும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகள், சர்விக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொஞ்சம் எல்லாத்துக்குமே இருக்கும். சில பேர்த்துக்கு ஆஸ்டியோஃபைட்டிக் சேஞ்சஸ், ஆஸ்டியோஃபைட்டிக் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாமே நடுவில் ஏற்பட்டது அப்படின்னாலும் இந்த கம்ப்ரெஷன்ஸை வந்து உருவாக்கிவிடும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்டியோஃபைட்டிக் ஃபார்மேஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வந்து பர்டிகுலர் பாயிண்டில் ஏற்பட்டு அது போய் கரெக்டாக நம்மளுக்கு பிளட் வெசல்ஸை மட்டும் அமுக்கி விட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு அது கரெக்டாக நர்வை மட்டும் அமுக்கி விட்டுச்சுன்னா பெயின் வந்து இருக்கும். அது மாதிரி அது எங்கனக்குள்ள நம்மளுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி எங்கனக்குள்ள நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுதோ அதை பொறுத்து கண்டிப்பாக வந்து தொந்தரவுகள் வந்து வித்தியாசப்படும், சரிங்களா? இப்போ இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசஸ் எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, இதெல்லாம் ஈஸியாக எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்டு சர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸு, கையெல்லாம் தூக்க முடியாமல் கையெல்லாம் பின்ன கொண்டு போக முடியாது அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவங்களுக்குலாம் சிகிச்சை முறைகள் கொடுத்து சரி பண்ணி விட்டுருக்கோம். இதுக்கு வந்து உள்ளே கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு முதுகு தண்டு வடம் இருக்குது பார்த்தீங்களா, முதுகு தண்டு வடம், முதுகு தண்டு வடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வலிமையாகிறதுக்கு உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்கணும். அது வலிமை ஆகிறதுக்கு பஞ்சகர்ம சிகிச்சையும் நம்ம சேர்ந்து பண்ணணும், வர்ம சிகிச்சையும் சேர்ந்து பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு வந்து கிரீவவஸ்தி பண்ணுறப்போ நம்மளுக்கு நல்ல ஃபுல் எஃபெக்டிவாக இருக்கும். இதே இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கம்னா சர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாளடைவில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமோ தாண்டி நம்மளுக்கு லம்பார் கம்ப்ரெஷன்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு. L4-L5 டிஸ்க் பல்ஜ், ப்ரொட்ரூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேலே நம்மளுக்கு சர்விக்கல் அலைன்மெண்ட் நம்மளுக்கு வந்து மாறுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு பேக் போன் ஃபுல்லாக தான் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தி விட்டு அடுத்து நம்மளுக்கு அப்படியே முதுகு தண்டுவட வலிகள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கூடவே சேர்த்து நாங்கள் கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு மூலிகை மருந்துகள் இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஏன்னா கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியெடுத்து விட்டுருவாங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ் ட்ரபிளையும் கண்டிப்பாக நம்மளுக்கு வெளியெடுத்து விட்டுருவாங்க. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்டுவடம், மலக்குடல், அதே மாதிரி யூட்ரஸ், யூரினரி பிளாடரு எல்லாமே நம்மளுக்கு ஒன்றுக்கு பின் ஒன்று தான் நம்மளுக்கு இருக்கும். இதில் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு, மலக்குடலும் ஃபுல்லாக இருந்து நம்மளுக்கு அழுத்துது, பிளாடரும் நம்மளுக்கு நீர் தேங்கி நம்மளுக்கு அழுத்துது, யூட்ரஸ்லேயும் நம்மளுக்கு கழிவுகள் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு தேங்கி அழுத்துது அப்படின்னாலும்
அந்த ப்ரெஷர் எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக் போனில் தான் போய் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே பேக் பெயினுக்கு வரதுக்கு ஒரு காரணம். அப்போது ஏதாவது ஒரு சைடு நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டோம், மலக்குடல்லேருந்து ஃபுல்லாக மலத்தை ஃபுல்லாக நம்ம வெளியெடுத்து விட்டு மலக்குடல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாவே அந்த லம்பார் கம்ப்ரெஷன்ஸ் நம்மளுக்கு மைல்டாக நம்மளுக்கு விட ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக நம்மளுக்கு பெயின் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ செர்விக்கல் கம்ப்ரெஷன்ஸ் இருக்கிறப்போ வந்து இதே ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுக்கு அங்கேயும் நம்மளுக்கு நல்லா சில பேர்த்துக்கு வந்து வாய்வு தான் போய் செர்விக்கல் ரீஜனில் நல்லா ஏற்படுத்தி விட்டு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடும். போய் அங்கே போய் லாக் ஆகிட்டு அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்தி விட்டு கையை தூக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு உண்டு பண்ணி விட்டுறோம். அப்போது அவங்களுக்கும் இதே கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறப்போ அந்த வாய்வுகள் எல்லாமே உடம்புல இருக்கிறதெல்லாம் கலைஞ்சு நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கை கால்லாம் நல்லா ஃப்ரீயாக அவங்களால தூக்க முடியும், பின்னாடி கை கால் கொண்டு போக முடியல அப்படின்னாலும் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் இவங்களுக்கும் சேர்த்து வரும சிகிச்சையும் பண்ணி எலும்புகள் நல்லா பலமாகிறதுக்கு வலிமையாகிறதுக்கு உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துக்களையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா லம்பா ஸ்பான்லோசஸாக இருக்கட்டும், செர்விக்கல் ஸ்பான்லோசஸாக இருக்கட்டும், அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ராக்ஷன் இல்லாமல் ரொம்ப உடம்பை வருத்தி நம்ம நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ சில பேர்த்துக்கெலாம் வந்து சின்ன சின்னதாக முதுகில் நடு முதுகில் பார்த்திங்க அப்படின்னா கீரல் இருக்கும், லாமியக்டமி பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அந்த டிஸ்கை வந்து ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு எலும்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படி எடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியும் திரும்ப அவங்களுக்கு முதுகு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் பூரணமாக நம்ம முதுகு வலி கழுத்து வலி எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, நல்ல வரும சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையும் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக முழுமையான ஒரு தீர்வு நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சுவாதி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எங்க அம்மாவுக்கான கேள்விங்க. உங்க அம்மாவோட வயது என்னமா? அம்மாவுக்கு 46 வயசு ஆகுது. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் தேவி சரவணியா இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு வயசு 46 ஆகுது, மூட்டோடி பிரச்சனை இருக்கு டாக்டர். சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு? எழுந்த உடனே என்ன டாக்டர், எவ்வளவு நாளா வலி இருக்கு? அவங்களுக்கு ஒரு 5 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா மூட்டோடி பிரச்சனை இருக்கு. பீரியட்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிருச்சா? சரியான மாதிரி இருக்கு, ஆனா திரும்ப உங்களுக்கு வலி, அந்த இடத்துல வலியும் வீக்கமும் இருந்துட்டே இருக்கு டாக்டர். வீக்கமும் இருக்கு. ஆமாங்க டாக்டர். சரி, ஓகே. உடம்பு வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்களா? ஆமா, வெயிட் அதிகமா இருக்காங்க, 90 இருக்காங்க டாக்டர். 90 இருக்காங்களா? வெயிட் குறைச்சாவே சில பேத்துக்கு முட்டி வலி நல்லா சரியாயிடும். சரியா, இப்போ இந்த டைம்ல இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த முட்டு வலி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா தான் இருக்கு. எதனால அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீட்டு நம்மளுக்கு நின்று போகுது இல்லையா, நின்று போனோடனே நம்மளுக்கு கர்ப்பப்பை எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நார்மலா இருக்கிறத கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகி தான் இருக்கும். சரியா, அங்கே வந்து நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த ஹார்மோன்ஸ்லாம் வந்து சரிவர நம்மளுக்கு இருக்காது, அதுவும் நம்மளுக்கு குறைவு வந்து ஏற்பட்டுரும். இது எல்லாமே எஸ்ட்ரோஜன் வந்து நம்மளுக்கு போன்ஸுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும், போன்ஸோட ஹெல்த்துக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அப்போது நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன் குறைவு ஏற்படுறப்போ நம்மளுக்கு போன்ஸில் சேரக்கூடிய அந்த கால்சியம் சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டு விட்டமின் டி சத்துக்களும் நம்மளுக்கு குறைவுகள் வந்து ஏற்பட்டு போன்ஸோட ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு எழுந்து போய் நம்மளுக்கு முட்டி வலிகள், முட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாமே நம்மளுக்கு வலிமை எழுந்து நம்மளுக்கு வலிகள் உருவாகுது. இதில் வெயிட்டும் அடிஷ்னலாக நம்மளுக்கு சேர்ந்துக்கிடுது. வெயிட் ரொம்ப ஓவர் வெயிட்டை நம்மளுக்கு வந்து முட்டிகள் வந்து தாங்க முடியாமல் அந்த பாரத்தை வந்து தாங்க முடியாமல் நம்மளுக்கு வலிகளாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கு சும்மா சாதாரணமாக சுக்கு இருக்கு இல்லையா, அதை நல்லா பவுடர் பண்ணி முட்டையோட வெள்ளைக்கருவில் மிக்ஸ் பண்ணி நல்லா முட்டையை சுற்றி நல்லா 10 மாதிரி போட்டுவாங்க, நீரெல்லாம் நல்லா வெளியேற்றி விட்டு கொஞ்சம் வலி வந்து ஃப்ரீயாகும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பேராமுட்டின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது, அதை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு தண்ணி ஒரு 4-5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும், 250 ml இல்லாட்டி 200 ml நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அது டெய்லி தொடர்ந்து ஒரு ஒன்ஸ் அ டே, டெய்லி காலையில் மட்டும் போதும், சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லாட்டி சாப்பிட்டதுக்கு முன்னாடி எப்போ எப்போனாலும் குடிச்சிக்கலாம். இது மட்டும் குடிச்சிட்டு வாங்க, பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்.
பெயின்ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி திரும்ப வரக்கூடாது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களும் தைலங்கள் எண்ணெய்கள் அதெல்லாம் கொடுப்போம். அதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நல்ல சுடுதண்ணி ஒத்தனம் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இதுக்கும் நல்லா அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். திரும்ப முட்டு வலிகள் வரவிடாத அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், தேனியில இருந்து பிரிய கண்ணகி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கு கேள்வி? எங்க அப்பாவுக்கு சோரியாசிஸ் தொந்தரவு அதிகமா இருக்கு மேடம். அவரோட வயசு என்னம்மா? 50 மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். அப்பா இந்த சிமெண்ட் கம்பெனில வேலை பாக்குறாரு மேடம். ஒரே மேடம், ஒரு 5 வெளியில சரியா ஆகலமா? அவங்க அப்பாவுக்கு சோரியாசிஸ் தொந்தரவு இருக்கு, சிமெண்ட் கம்பெனில வேலை பாக்குறதுனால குணமே ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ சோரியாசிஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பயப்பட தேவையில்ல, ஈஸியா சரியாயிரும். சரியா, சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் ஏதாவது பட்டும் ஸ்கின்ல வந்து அலர்ஜி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது சில பேர்த்துக்கு வந்து கான்டாக்ட் டெர்மட்டைட்டிஸாக கூட இருக்கலாம், சில பேர்த்துக்கு சோரியாசிஸ் மாதிரி தொந்தரவுகள் ஏற்படலாம். அதுல இருந்து செதில் செதிலா உதிருது அப்படின்னா அது சோரியாசிஸ் தான். செதில் உதிராம ஸ்கின்ல மட்டும் நம்மளுக்கு இரிட்டேஷன்ஸ், அரிப்பு, அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு கரும் படை மாதிரி உருவாகிருக்கலாம். இல்லாட்டி வறட்சியா ஒரு மாதிரி கிரே கலர்ல ஒரு சில பேர்த்துக்கு ட்ரையா வந்து இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது உருவாகிருக்கலாம். இது வந்து கான்டாக்ட் டெர்மட்டைட்டிஸ். முக்காவாசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிமெண்ட் ஆலைகள் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஏற்படும். அதுதான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது அவங்க நேரில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடும். இப்போது அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து சீமை அகத்தி இலை இருக்குது பார்த்தீங்களா, அது மருதாணி இலை, குப்பமேனி இலை, கார்போகரிசி, கருஞ்சீரகம், வேப்பலை, மஞ்சள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதை வந்து 10 மாதிரி போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அரிப்பு நமைச்சல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாஸ்தியாக அரிப்புகள் இருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதில் வந்து கொன்றையோட எலோன் தளிர் இல்லாட்டி புளியன் தளிர் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா அரைச்சி போட்டிங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லா கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் நல்லா அந்த அது மேலே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அரிப்பு நமைச்சல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர், எப்படியும் வேலையை வந்து நம்ம வந்து விட முடியாது, நம்மளுடைய தொழில் அதுதான் அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம அதை வந்து செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்கிறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் நம்மளுக்கு ஏற்படக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கை கால் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணிடணும். எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னா சோப்பு, சானிடைசர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு வாஷ் பண்ண தேவையில்ல. மூலிகை குளியல் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா ஃபுல்லாக கை கால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் ஏற்படாது. ஏன்னா இந்த குளியல் பொடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வெட்டி வேர், விளாமிச்சு வேர், கோரைக்கிழங்கு, சந்தனம், ரோஜா மொட்டு இதழ்கள், அதே மாதிரி ஆவாரம் புதல்கள், இது மாதிரி நிறைய சரக்கொன்றை பூ இதழ்கள், இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி பொருந்திய பொருள்கள் எல்லாத்தையும் தான் நம்ம அரைச்சி மூலிகை குளியல் பொடியாக வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். அது நல்ல கூலண்ட்டு, நம்மளோட ஸ்கின்ல வந்து அரிப்பு நமைச்சல் இந்த மாதிரிலாம் எது இருந்துச்சு அப்படின்னாலும் உடனே நம்ம அதை தேய்ச்சி குளிக்கிறப்போ அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு போயிடும், அரிப்பே சுத்தமாக இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் தான் சேர்த்து அரைச்சி நம்ம பவுடராக பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி வீட்டுக்கு வந்தோடனே நல்லா அதை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுப்போம், அதை மட்டும் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவுமே ஏற்படாது, ஸ்கின் அலர்ஜி எதுவும் ஏற்படாது. உள்ளுக்குள்ளே நல்லா அந்த ரத்தம் நல்லா சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அருகம்புல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அருகம்புல் வந்து கஷாயம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி
வெள்ளருகுன்னு சொல்லி ஒரு பிளான்ட் இருக்கு, ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது ஒரு அரிய வகை மூலிகை தான். வெள்ளருகுன்னு சொல்லி ஒரு பிளான்ட், அதையும் நம்ம வந்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லா பிளட் வந்து நல்லா நம்மளுக்கு பியூரிஃபை ஆகும், எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் நம்மளுக்கு வராது. உள்ள நல்லா நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி லெவல்ஸ் நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தோல் நோய்கள் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நாங்கள் மூலிகை மருந்துகள் கொடுப்போம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அலர்ஜி லெவல்ஸ் நிறைய பேர்த்துக்கு 1000, 2000, சில பேர்த்துக்கு 400, 500, 600 இந்த மாதிரி எவ்வளோ நாளும் இருக்கலாம். அது வந்து ஒரு 3 months, 4 months மருந்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே ஐஜிஇ லெவல்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சு காணப்படும், நார்மல் லிமிட்கில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் அந்த தொந்தரவுகளும் எதுவும் இருக்காது. அரிக்கிறது, நமைச்சல், அந்த படைகள் எதுவுமே இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தோல் தன்னுடைய நிறத்துக்கும் உங்களுக்கு வந்துடும். சில பேர்த்துக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா கருப்பு கருப்பாக கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் சரியாக ரெஜுவினேட் ஆகாதனால தான் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுவும் மாறி நம்மளுடைய தோல் வந்து நார்மலாக ஷைனிங்காக நல்லா பளபளப்பாக வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி கர்நாடகாலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாலலாம் பார்த்தீங்கன்னா 15-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் மருத்துவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிகிச்சை முறைகள் கொடுப்பாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் வந்து காயக்கற்ப மூலிகைகளும் உள்ள அடங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குறுகிய காலகட்டத்திலே நல்ல ஒரு குணமும் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நோய்கள் வந்து திரும்ப வராதவாறு உறுப்புகளோட செயல்திறனையும் நம்மளுக்கு அதிகரித்து விடும். அதிகப்படுத்தி விடுறதுனால நம்மளுக்கு நோய் பிரச்சனைகள் நம்மளுக்கு திரும்ப வராமலும் இருக்கும், வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வராமலும் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே கொடுக்கக்கூடியது எல்லாமே மூலிகை மருந்துகள் தான். சுத்தி பண்ணி சரியான முறையில் தான் நாங்கள் தயார் பண்ணி வந்துட்டுருக்கோம். அதனால எந்த ஒரு பக்க விளைவும் சைடு எஃபெக்ட்ஸும் வந்து 100% உங்களுக்கு ஏற்படுத்தாது. அந்தளவுக்கு தரமான மூலிகைகள் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு மருந்துகளாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நோய் உடம்பு விட்டு போயிடும், வாழ்நாள் முழுக்க வராமலும் இருக்கும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர்? கடலூர் மாவட்டம் பழனியில் பேசுறேன். ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்க. மேம், எனக்கு கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் மேம், ஸ்டமக் ப்ராப்ளமா இருக்கு. கேஸ் கேஸ் ட்ரபிள்ங்கிறாங்க, ஆனா காத்து ரிலீஸ் ஆக மாட்டேது, காத்து பிரியவே மாட்டேது மேம். ஆனா டாக்டர்கிட்ட போனா இங்கிலீஷ் மெடிசன் அல்சருங்கிறாங்க, ஆனா இது ரிமூவ் ஆக மாட்டேது மேம். ரொம்ப கஷ்டப்படுறேன் இதனால. வயிறு உபசம் இருக்கா? ஆமாங்க மேம், வயிறு உபசமா இருக்கு, வயிறு வீக்கமாவே இருக்கு மேம். கேட்டா ஃபேட்டி லிவர்ங்கறாங்க. அப்புறம் எத்தனை வயசு ஆகுது? வயிறுல புண்ணு இருக்கு. இங்க டாக்டர்ட்ட காமிச்சோம் மேம், எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க, இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்தாங்க, ஆனா நார்மல்ங்கறாங்க. அல்சர் இருக்குங்கறாங்க மேம், வயிறு உபசமாவே இருக்கு மேம். எவ்வளவு வயசு ஆகுது உங்களுக்கு? 33 மேம். குண்டா இருக்கீங்களா? இல்லங்க மேம், இல்ல. ஃபேட்டி லிவர்னு எப்படி சொன்னீங்க? யுஎஸ்ஜி இல்ல, அவங்க அப்டோமன் எடுத்தீங்களா? ஆமா மேம், ஆமா மேம். ஸ்கேன் எடுத்தீங்களா? ஆ, ஸ்கேன் எல்லாமே, எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க மேம், கொலனோஸ்கோபி, எண்டோஸ்கோபி எல்லாம் எடுத்து அதுல அல்சர்னு சொன்னாங்க, லிவர் ஃபேட்டி லிவர்னு சொன்னாங்க மேம். சரி, ஓகே. ஆல்கஹால் உண்டா? இல்லங்க மேம், அது இது அது ரொம்ப நாளாவே மருந்து சாப்பிடுறதால எனக்கு அதெல்லாம் எடுக்கிறது இல்ல மேம். டாக்டர் சாப்பிட கூட முன்னாடி எடுத்துட்டு இருந்தீங்களா? ஆ, அதுக்கு முன்ன ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் எடுத்தேன் மேம். சரி, ஓகே. இல்ல, ஸ்மோக்கிங்கும் சேர்ந்து இருக்கா? என்னங்க மேம், ஸ்மோக்கிங்? இல்லங்க மேம், இல்லங்க மேம், ஒன்லி ஆல்கஹால் மட்டும்தான் இருந்தோம், அதுவும் இல்லங்க மேம் இப்ப. சரி, ஓகே. ஃபேட், கொழுப்பு சார்ந்த உணவுகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா செரிமானம் ஆகுதா? மேம், பசிக்குது மேம், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டாலும் பசிச்சுட்டே இருக்கு மேம். ஆனா அது காத்தானது ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலாக்ஸ் ஆகும் மேம், இல்லைன்னா ரிலாக்ஸ் ஆகும் மேம். சரி, ஓகே. நல்ல வயிறுச்சல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? நெஞ்சரிச்சல் இல்லைங்க மேம், ஆனா நெஞ்சு வயிறு எரிச்சல் இல்லைங்க மேம், நெஞ்சுக்கு மேல அப்படியே வலி மட்டும் இருக்கு மேம், நெஞ்சுக்கு மேல. சரி, ஓகே. வாய்வு தான் சரியா? வாய் கேஸ் ட்ரபிள் தான், சரிங்களா? வாய்வு சில பேர்த்துக்கு ரொம்ப அதிக அளவுல உற்பத்தி ஆகி அது போய் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு பிளாக் ஆகி நின்றுக்கிட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தொந்தரவு தான் ஏற்படுத்தி விடும், சரியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிட்டுக்கோங்க. ஓமம் இருக்கு பார்த்தீங்களா,
ஓமத்தை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து சாப்பிடுங்க. அந்த கேஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, இன்னமும் அது தாண்டியும் நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது, இன்னும் நெஞ்செல்லாம் வலிக்குது, குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸில் சரி பண்ணிடலாம். இதுக்கு கண்டிப்பாக கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா சரியாக வந்துடும். ஏன்னா அதில் வந்து மோஷனையும் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க, கேஸையும் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. சில பேர்த்துக்கு கேஸ் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா சில வகையான கெட்ட பாக்டீரியால் மூலமாக உற்பத்தி ஆகும். அதை ஃபுல்லாக நம்ம வெளியெடுத்து விட்டோம்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படாது. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம், அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இது 2-3 நாளில் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி கட்டலிங் பேஃப்யூ ஆல்.